அரங்கரும் அடியேனும் ஓமகதிஷாய நம அரங்கமுருகா. எனது திருவடி சரணம். திருக்குறள் சொல்வன்மை: கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். தான் பேசும் போது கேட்டுக்கொண்டிருப்பவரை தன்பால் இழுக்கும் தன்மையானதாய், கேளாத பலரும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சு திறமையே சொல்வன்மை ஆகும். அறிவில் நுட்பமான சிறப்பு பெற்றிருப்பதே சொல்வன்மை என்ற ஆறுமுகப் பெருமானே. நட்பு பிரியாது இருக்க இனிமையாக பேசுவதும் சுற்றத்தார் போற்ற வேண்டும் என்ற பண்போடு பேசுவதும் சொல்வன்மை என திருவள்ளுவ பெருமான் உலக நடையில் வாழும் மாந்தர்களுக்கு கூறியிருந்தாலும், இதன் நுட்பமான ஆழ்ந்த கருத்தை அலசி ஆராய வேண்டும். நாம் பேசினால் பிறரது அறியாமை நீங்க வேண்டும், அறிவு தெளிவு பெற வேண்டும், வினை நீங்க வேண்டும், அற நெறியை உணர வேண்டும். பேசும் போது வீண் விவாதம் கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது. பிறரது பிணிக்கு நமது சொற்கள் மருந்தாக இருக்க வேண்டும். இத்தகைய ஆற்றலோடு பேசுவதுதான் சொல்வன்மை என்று குறிப்பிட்டிருப்பார் என்று சிந்திக்க தோன்றுகிறது. நமது சொல்லுக்கு செவிசாய்த்தால் மட்டும் போதாது, அவனது மனமும் நாம் சொல்லும் சொற்களின் உண்மையின் பக்கம் சாய வேண்டும். அவனது சிந்தனையை தூண்டும்படி இருக்க வேண்டும். பிறர் சொல்வதை அப்படியே ஏற்பதை விட ஆராய்ந்து அறிவதே சிறப்பறிவு என்பார்கள் ஞானிகள். அரங்க முருகரின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஆன்மாவை தட்டி எழுப்பும். ஏனெனில் முக்காலமும் உணரும் அறிவு தெளிவு பெற்றவர்கள் முழுமை ஞானம் பெற்றவர்கள். நமக்கு சிறிதளவு அறிவு இருந்தால் போதும் அவர்களது பேரறிவை உணர முடியும். உணர முயற்சி செய்வோம், முருகனின் அருளை பெறுவோம். சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.